ஒரு காலத்துல ஒரு ஆட்சி ஒரு முறை பறி கொடுத்ததுனால மீண்டும் வரமாட்டேன்னு ஒன்றும் நிச்சயம் கிடையாது. எங்களை அடக்கம் பண்ணதுக்கு இடம் கொடுப்பாங்களே, எங்களை அடக்கம் பண்ணதுக்கு இன்னொருத்த பிறந்துதான் வரணும். ஆகவே ஏன்னா அடக்கம் பண்ண முடியாத ஒன்று இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, ஏழைகளுக்காக, கடைக்கோடி தொண்டர் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு பிரதமர் திட்டங்களா சொல்ல முடியும், இங்க பிஜேபி மேடை இல்லை, ஆயிரம் விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியும், சொல்ல இங்க இது இடம் இல்லை எனக்கு. நாங்கெல்லாம் RSS நாட்டுக்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் இந்த நாட்டோட கலாச்சாரம் இந்த பண்பாடு காப்பாற்றதை தான் இங்க சொல்லிக் கொடுத்தோடய. ஆட்சி யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரை கவுக்கணும், யாரை கெடுக்கணும், இதை எங்களுக்கு சொல்லி தரல. இன்னைக்கு வேணா தேவைப்பட்ட மதுக்கு ராமலிங்கம் அவர்கள் எங்க RSS கேம்ப்க்கு வந்து ஒரு நாலு நாள் வந்து இருந்துட்டு பாருங்க, நீங்களும் புரிஞ்சுவீங்க. நானும் கம்யூனிஸ்ட் கேம்ப்க்கு நீ கூட்டு போனவர், அங்க என்ன சொல்லுங்க எனக்கும் தெரியும். உங்க தலைவர், உங்க பிக் பாஸ், ரஷ்ய அதிபரும் சைனா அதிபரும் மோடி என்ன சொன்னா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எங்க கவலைப்படுறீங்க, நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க பாவம். இன்னைக்கு புட்டினியை போன் பண்ணா உக்ரைன் போற நிப்பாட்டுறாங்க. ஜின்பிங் சொன்னா மகாதிபர் வாங்கின மகாதிபுரத்தை கூட்டிட்டு வந்த தமிழ்நாட்டை பெருமைப்படுத்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த நாட்டில் எதிர்காலம் மட்டுமல்ல, எந்த காலமும் கிடையாது. ஏதோ ஒருத்தர் ரெண்டு என்ன கத்திரி வெட்டிட்டாரா, எங்களுக்கு ஒன்னு வெட்டிட்டீங்க, உங்களுக்கு மொத்தமே போச்சு, அதை நீங்க கவனிக்காவிட்டீங்க. கேரளால ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு, எல்லாம் போச்சு கேரளால உங்களுக்கு, ஒட்டு மொத்தம் வழிச்சியில போயிருச்சு. இவங்களாவது கூட்டணின்னு ஒரு பெரிய கட்சி ஒரு அமைப்பை காட்ட முடியுது. இப்ப வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஏக்நாத் ஷிண்டே தவிர சொல்லிக்கிற மாதிரி தலைவர்கள் யார் உங்க கூட இருக்கா? அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி முழுமையா உங்களை ஆதரிக்கிற மாதிரி தெரியல. சார், நீங்க வெளியில வர தகவல் எல்லாம் நம்ப வேண்டாம், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது தெரியும். தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு, ஒவ்வொரு கொள்கை இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுக எப்படி ஒன்னா சேர்ந்திருக்கேன், இதே 91 நான் எலெக்ஷன்ல ஒசூர் சட்டமன்ற தேர்தல் நான் நின்னேன். ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க, காங்கிரஸ்காரங்க திராவிட முன்னேற்ற எப்படி துரத்து துரத்து நான் கண்ணால பார்த்தவன். திமுக கொடிக்கம்பங்களை எப்படி புடுங்கி எரிஞ்சாங்க நான் கண்ணால பார்த்தவன். நான் சொல்றேன், எங்க ஊர்ல அந்த சமயத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ கே மனோகரன் ஜெயிச்சாராங்க. ஆகவே இப்படிப்பட்ட நீங்கள், முரண்பட்ட நீங்களே ஒன்னா இருக்கீங்க. ஆகவே நீங்க ஒவ்வாத கூட்டணி வச்சிருக்கீங்க, நாங்க எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்களை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள கட்சிகளோட தான் கூட்டணி வச்சிருக்கோம். தமிழகத்தில் கூட தாமரை மலரும், நரேந்திர மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடியவர்கள் இங்கிருந்து செல்வார்கள் என்பதை என்னால் உறுதியோடு சொல்ல முடியும் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம், பாரத் மாதா கீ ஜெய். நன்றி திரு நரேந்திரன். இனி நிறைவு